நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நட்டாரம்பள்ளியை அடுத்த சோமநாயகன்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் சசிகுமார். இவருக்கு அதிபெரம்பலூரைச் சேர்ந்த பிரியாவுக்கும் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 9 வயதில் ஒரு ஆண் பிள்ளையும் 8 வயதில் ஒரு பெண் பிள்ளையும் இருந்த நிலையில் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சசிகுமார் தனது குழந்தைகளுடன் தீக்குளித்ததாக காவல்துறையினருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. தீ காயங்களுடன் உயிருக்கு போராடிய சசிகுமார் மற்றும் இரு குழந்தைகளையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். சசிகுமார் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக பலியானார். கணவர் சசிகுமார் தீக்குளித்ததாக மனைவி பிரியா காவல்துறையிடம் புகார் அளித்திருந்த நிலையில் சசிகுமார் நீதிபதியிடம் அளித்த மரண வாக்குமூலத்தில் தன் மீது தனது பிள்ளைகள் மீதும் தனது மனைவிதான் பெட்ரோல் விற்றி தீ வைத்து விட்டார் என குறிப்பிட்டு தனது மனைவியின் கொலைபாதக செயலையும் அம்பலப்படுத்தினார். இதையடுத்து பிரியாவிடம் நடத்திய விசாரணையில் கொலைக்கான பின்னணியும் தெரிய வந்துள்ளது. குடும்ப வறுமையை போக்க கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் சசிகுமார் துபாய்க்கு வேலைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கிருந்து மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் தடையின்றி வாட்ஸ்அப்பில் பேசும் ஆசையில் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தில் விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன் ஒன்றையும் வாங்கி அனுப்பி வைத்துள்ளார் சசிகுமார். இந்த ஸ்மார்ட் போனில் கணவனுக்காக பதிவிறக்கம் செய்த வாட்ஸ்அப் செயலியோடு முகநூலில் நுழைந்து டிக்டாக்கில் பயணித்து ஏராளமான ஆண் நண்பர்களையும் வளைத்துள்ளார் பிரியா. கணவர் ஊரில் இல்லாததாலும் மாதந்தோறும் கணவன் தவறாமல் அனுப்பி வைத்த பணத்தாலும் பியூட்டி பார்லர், காதில் கம்மலுக்கு மேல் கம்மல் என ஆண் நண்பர்களுடன் ஊர் சுற்றி வந்துள்ளார் பிரியா. தங்களது தாய் டிக்டாக்கில் திறமையை காட்டுவது, புதிது புதிதாக ஆண்களுடன் பேசுவதையும் கண்ட மகனான பிரதீப் செல்போன் மூலம் தனது தந்தைக்கு தகவலும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு விடுமுறையில் வீட்டிற்கு வந்த சசிகுமார் தனது மனைவியை கண்காணிக்க தொடங்கியுள்ளார். கொரோனா காரணமாக வேலைக்கு செல்லாமல் சசிகுமார் வீட்டிலேயே இருந்ததால் வெளியில் சுற்ற முடியாத சூழ்நிலையில் பிரியா பரிதவித்துள்ளார். இதையடுத்து தனது போக்குவரத்துக்கு இடையராக இருக்கும் கணவனை தீர்த்து கட்ட கடந்த 1 மாதத்திற்கு முன்பாகவே திட்டமிட்டுள்ளார் பிரியா. அதன்படி கணவன் தூங்கும்போது அவன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைப்பது என முடிவு செய்து ஒரு கேனில் 5 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வைத்து மறைத்து வைத்துள்ளார். இந்நிலையில்தான் ஊரடங்கு தளர்வுகளால் இயல்பு நிலை திரும்பியதும் பழையபடி தனது பாய் ஃப்ரெண்டுகளுடன் வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய மனைவியான பிரியாவிடம் சம்பவத்தின்று கணவன சசிகுமார் கடுமையாக சண்டையிட்டும் உள்ளார். ஒரு கட்டத்தில் தனது இரு குழந்தைகளின் எதிர்காலத்தை கருதி மனைவியுடன் சமாதானம் அடைந்து உறங்கச் சென்றும் விட்டார். அனைவரும் இரவு படுக்கைக்கு சென்ற பின்னர் விழித்து கொண்டிருந்த பிரியா தனது ரகசிய காதல் வாழ்க்கையை கணவனிடம் போட்டுக் கொடுத்த குழந்தைகளையும் தடையாக இருக்கும் கணவனையும் தீ வைத்து எரிக்க திட்டமிட்டு தான் ஏற்கனவே வாங்கி மறைத்து வைத்திருந்த 5 லிட்டர் பெட்ரோலையும் கணவர் மற்றும் குழந்தைகள் மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். தீ மலமளவென பரவியதால் சசிகுமார் தப்ப இயலாமல் கருகி சாய்ந்த நிலையில் அருகில் தீக்காயங்களை நெறிந்து கொண்டிருந்த குழந்தைகளை காப்பாற்றுவது போல நடித்து கூச்சல் போட்டுள்ளார் பிரியா. கணவரின் வாக்குமூலத்தால் அவரது படுபாதக தீ வைப்பு செயல் அம்பலமாகி உள்ளது என்று சுட்டு காட்டுகிறார்கள் காவல்துறையினர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.